மதுவின் தீமை விழிப்புணர்வு. மாரிமுத்து, மாரிமுத்தின் மனைவி மீனாட்சி, மீனாட்சியின் மகள் லக்ஷ்மி, மாரிமுத்தின் தாயார் முனியம்மா, இந்து இல்லம் ராணு, ராம் ஜானு, ராம் ஜானுவின் மகள் இந்து, காட்சி ஒன்று மருத்துவமனை. டாக்டர் ஐயா, அவருக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல. இப்போ ஆப்ரேஷன்லாம் எப்படி நடந்துச்சு? இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, ஆப்ரேஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு தான் ஐயா நன்றி சொல்லணும். எனக்கு ஒன்றும் நன்றி சொல்ல வேண்டாம்மா, உங்கள் பொண்ணு தானே கிட்னி கொடுத்தா, அவளுக்கு நன்றி சொல்லுங்க. சரி ஐயா, ரொம்ப நன்றி. நன்றிம்மா. லக்ஷ்மி இல்லம். ஏ மீனாட்சி, மீனாட்சி எங்க இருக்க? ஏ லட்சுமி, லட்சுமி வந்துட்டான். குடிகார நாய் குடிச்சு போட்டு வந்து காலங்காத்தாளே. ஏ லட்சுமி இங்க வா. ஐயோ, அப்பா கூப்பிடுதாங்களே. இங்க வா லட்சுமி. அப்பா என்னப்பா? போய் ஊருக்கு வேண்டா போ. அப்பா நான் ஸ்கூலுக்கு போகணும்ப்பா. பள்ளிக்கூட போண்டா ஒன்று போண்டா, போய் ஊருக்கு ஆயிருந்தாரே போற இல்லையா? அப்பா நான் ஸ்கூலுக்கு போகணும்ப்பா. பா, அம்மா கூட வேலைக்கு பார்த்து போ. என்ன நீ படிச்சு கிளிக்க போற? போ, என்ன போய் ஊருக்கு ஆயிருந்தா போ. அம்மா, அம்மா அப்பா என்னை ஊருக்கு வேண்டு சொல்றாங்கம்மா, அவங்க கூட வேலைக்கு போக சொல்றாங்கம்மா. அவர் கிடக்கா, நீ போய் ஸ்கூலுக்கு கிளம்பு போ. சரிம்மா. படிக்க போற பிள்ளைய போய் வேலைக்கு போக சொல்றாரு. என்ன பிள்ளை வளர்த்து வச்சிருக்கீங்க? புருஷனை நீ ஒழுங்கா கண்டிச்சு வளர்க்காம நீ என்கிட்ட வந்து சத்தம் போட்டு இருக்காத. நீங்க உலக வளர்த்திருந்த அவரே அப்படி இருக்க போறாரு. நீ முதல்ல ஒழுங்கா கண்டிச்சிருக்கணும். இப்படியே பேசிட்டே இருங்க. இந்து இல்லம். அம்மா, அம்மா என் ஐடி கார்டை எடுத்து கொடுங்கம்மா. இதோ எடுத்து தரேம்மா. ஜானு, சாப்பாடு ரெடி பண்ணிட்டியா? இதோ ரெடி பண்ணிட்டேங்க. இந்த காய் மட்டும் கொஞ்சம் வெட்டி கொடுங்க. சரி ஜானு. இந்தா ஜானு சாப்பாடு செய். இந்து, ஸ்கூல் கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன்பா. வா போகும், நான் ஆஃபீஸ் போகிற டைமில் உன்னை விட்டுட்டு போயிடுறேன். ஆ ஓகேப்பா. அம்மா நான் போயிட்டு வரேம்மா. சரிம்மா, போயிட்டு வா. போயிட்டு வரேன். ஜானு, ஸ்கூலுக்கு போகும்போது பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், அப்படியே கட்டிட்டு நீங்கள் காலேஜ் போங்க. ஆ சரி ஜானு. ஐயோ அம்மா, எனக்கு மறந்துடுச்சு, எனக்கும் ஃபீஸ் கட்டணும் சொல்ல மறந்துட்டேன். அப்படியாம்மா? சரி, இன்னும் எனக்கு மாச சம்பளம் வரலம்மா, வந்ததுக்கு அப்புறம் கட்டிடலாம் சொல்லிரு. சரிம்மா. சரி பார்த்து போயிட்டு வா. சரிம்மா. லட்சுமி அம்மா. சொல்லுங்க. இந்தம்மா. என்னம்மா என்ன பண்றீங்க? வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிட்டுமா. பிள்ளைங்களாம் அனுப்பிட்டீங்களா? போயிட்டாங்க. இந்த ஏதோ ஃபீஸ் கட்டணும்னு சொன்னாங்க, கட்டிட்டீங்களா? இல்லம்மா, இன்னும் மாச சம்பளம் வரல, வந்ததுக்கு அப்புறம் கட்டணும்னு சொல்லியிருக்கேன். அப்படியா? ஏ மீனு, ஏ மீனாட்சி எங்க இருக்க? வா. சரிம்மா, எனக்கு வீட்டுக்குள்ள வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். ஆ சரிம்மா. வெளியே போய் யார்த்து பேசிக்கிட்டு இருக்க? கண்டவங்கிட்டதான் பேசிக்கிட்டு இருக்க. என்னையா உனக்கு வேணும்? ஏன் அப்படி உளறிட்டே இருக்க? என்ன மீனாட்சி, புருஷன் சோறாக்கி போடாம நீ எங்க போய்கிட்டு இருக்க? அவட்ட கூட. ஏ மீனாட்சி, உங்களுக்கு என்ன வேணும்? கால் முட்டு உளையற மாதிரி இருக்கு, கொஞ்சம் ஆட்டுக்கால் சூப் வச்சு கூட. நம்ம வீட்டு இருக்க நிலமையில இது மட்டும் தான் தேவை. எனக்கும் ஆட்டுக்கால் சூப்பு வேணும். என்ன வனமரம் கொண்டு வந்தீங்கன்னு இது தேவை. மீனாட்சி, என் மீனுள்ள எனக்கு வச்சுதான். மீனாட்சி, உங்களுக்கு ஒன்னும் செஞ்சு தர முடியாது, என்ன பண்ணுங்க. அம்மா, அம்மா என்னம்மா ஸ்கூல் போயிட்டு வந்துட்டியா? வந்துட்டேம்மா, எனக்கு ரொம்ப பசிக்கு, ஏதாவது சாப்பிட இருந்தா கொடுங்க. இருமா, சிப்ஸ் வச்சிருந்தா நினைக்கேன், பாக்குறேன். இந்த சிப்ஸ பாத்தீங்களா? பல்லு போட காலத்துல என்ன சிப்ஸ் கேக்கியா? எனக்குலாம் ஒண்ணும் தெரியாது. இங்க இருந்து போவ முதல்ல எங்க இருந்து தானே கேட்டேன். எனக்குலாம் ஒண்ணும் தெரியாது. அம்மா சண்டை போடாதீங்க, அப்பா தான் சாப்பிட்டு இருக்காங்க சிப்ஸ் எடுத்து. உங்க பிள்ளைய பாருங்க, சிப்ஸை கூட விட்டு வைக்காம எல்லாத்தையும் சாப்பிட்டு வச்சிடறாரு. நான் என்ன பண்ண முடியும்? அவன்கிட்டே போய் கேளு. என்ன பிள்ளை தான் வளர்த்து வச்சிருக்கீங்களோ. அம்மா, அம்மா வந்துட்டியாம்மா? வந்துட்டேம்மா. எனக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்கம்மா. சரிம்மா. இந்தா அம்மா, நான் இன்னைக்கு லட்சுமி கூட போய் விளையாண்டு வரேன். சரிம்மா, போயிட்டு சீக்கிரவா, வந்து ஹோம்ஒர்க் பண்ணணும். சரி சரிம்மா. லட்சுமி வா, நம்ம விளையாடலாம். நான் வரல. ஏன், என்னாச்சு? எங்கள் வீட்டில் இருக்கவே எனக்கு பிடிக்கல. ஏன் அப்படி சொல்கிற? சாப்பிட்டியா? இல்லை சாப்பிடல. எங்கள் வீட்டில் எங் சாப்பாடு கூட ஒழுங்காக எனக்கு போட மாட்டேக்காங்க. சரி, இன்னைக்கு ஈவினிங் வா, நம்ம வீட்டில் போய் சாப்பிட்லாம். சரி அம்மா.
சொல்லுமா, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்கா பாருங்கம்மா. மாமா லட்சுமி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் தா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தா. அம்மா இன்னைக்கு லட்சுமி ஈவினிங் நம்ம வீட்டில் சாப்பிடட்டுமா? அப்படியாம்மா, சரி இருக்கேன். நீங்க விளையாண்டுட்டு இருங்க, நான் சமைச்சிட்டு கூப்பிடுறேன். ஆ சரிம்மா. ஜானு குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்து வரேங்க. வீட்டுக்கு யார் வந்திருக்கா ஜானு? நம்ம பக்கத்து வீட்டு மீனாட்சியோட பொண்ணு லட்சுமி நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு சாப்பாடு வந்திருக்கா. அவங்க வீட்டில் ஏதோ பிரச்சனை போல இருக்கு. ஓ அப்படியா, நானும் வரும்போது கேட்டேன், ஏதோ சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு. நீ போய் சாப்பாடு செய் ஜானு போ. ஆ சரிங்க. பசங்களாம் சாப்பிட வாங்க. இந்த வரோம் த. என்னம்மா லட்சுமி யோசிச்சுட்டு இருக்கேன், நல்லா சாப்பிடு. ஒன்றும் இல்லை அத்தை. லட்சுமி எவ்வளோ பசியோடு இருந்திருக்கா பாருங்க. ஆமாம் பாவம் பிள்ளை, பசிச்சிருக்கு போல. நல்லா சாப்பிட்டு சாப்பாடு கூட கொஞ்சம் எடுத்து இப்போ தண்ணிதாம்மா. தண்ணி சரி அத்தை, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். சரிம்மா இடுவாங்க. சரிம்மா போயிட்டு வா. மறுநாள் காலை. லட்சுமி லட்சுமி என்னாச்சுமா? வீட்டில் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க. ஏன் என்னாச்சு? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கூப்பிட்டு போயிருக்காங்க. அப்படியா, சரி நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ போய் இந்து கூட இரு, நான் விளையாடு, நான் அம்மாட்ட கேட்டுக்கிறேன். சரிதான். ஹலோ ஹலோ லட்சுமி அம்மா. ஹலோ சிந்தம்மா. என்னாச்சு, என்ன எங்கே இருக்கீங்க? இல்லை இவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூப்பிட்டு வந்திருக்கோம். ஐயோ என்ன ஆச்சு? என்ன அதான் குடிச்சு குடிச்சு அவருக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. கிட்னி ஃபெயிலியர்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணனே தெரில. இன்னும் குடிச்சா இன்னொரு கிட்னியும் போயிருன்னு சொல்கிறாங்க. அப்படியா? ம், சரி நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க. லட்சுமி என்ன பண்ணுறா பார்த்தீங்களா அவளை? ஆ நான் எங்கள் கூட தான் இருக்கா, நீங்கள் அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் நல்லபடியாக வீட்டுக்கு வாங்க. ஆ சரிம்மா. சில மாதங்களுக்கு பிறகு. லட்சுமி எதுக்கு லட்சுமி எழுப்புற? அப்பா ஏன்ப்பா இப்படிலாம் குடிக்கீங்க? என்ன அப்பனை ஏற்று பேசுகிற, உனக்கு யார் கொடுத்த தைரியம் இது? ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் தானே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தீங்க, மறுபடியும் குடிச்சிட்டு இருக்கீங்க. அது ஏன் சௌரிய, உனக்கு என்ன வந்துச்சுப்பா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நீ அப்பனை ஏற்று பேசுற என்ன? அம்மா அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போய் ஒழுங்காக பாடுங்க. மூன்று மாதங்களுக்கு பின்பு மருத்துவமனையில். சரி இப்ப எப்படி இருக்காரு டாக்டர்? கிட்னி ரெண்டுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சுமா. குடிச்சு குடிச்சு கிட்னி கிடைச்சா ஸ்பான்சர் யாரும் பண்ணாதான் இவர் பழைக்க முடியும். ஆப்ரேஷன் பண்ணணும். கிட்னி யாருக்கா யார்ட்டையாவது கேட்டு பாருங்க அங்கே ஹாஸ்பிட்டல் மூலமா. இப்போ போய் நான் யார்ட்ட டாக்டர் கேட்பேன்? அம்மா நான் அப்பா காண்டி கிட்னி கொடுக்கேம்மா. சும்மா விளையாடாத போய் உட்காருப்போ. என்னதான் வாங்க, என்ன அடித்தாலும் அது எங்கள் அப்பா தானே, நான் தானே பார்த்துக்கணும். எங்கள் அப்பா உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம் தானே, நானே கொடுக்கேன் டாக்டர். ஓகேம்மா, நீங்கள் குடிக்கீங்கன்னா சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, அதை மட்டும் முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாமா? சரிங்க டாக்டர். சரிம்மா. சொல்ல எப்படி நல்லா இருக்காங்க? எங்க மீனாட்சி நீங்கள் என்ன பாடுபடுத்துனீங்க? இப்போ பாருங்கள், நம்ம பிள்ளை தான் உங்களுக்கு கிட்னி கொடுத்துருக்கா. நான் அவளை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன் மீனாட்சி, நான் அவளை பார்க்கணும், உடனே வர சொல்லு. லட்சுமி அப்பா இப்போ பரவாயில்லையப்பா உங்களுக்கு. ரொம்ப நன்றிம்மா, எனக்காண்டி உன் வாழ்க்கையே விட்டு கொடுத்துருக்க, உன் கிட்னியை கொடுத்துருக்க, யார் இப்படி பண்ணுவா? நான் உன்னை ரொம்ப பண்ணிட்டேன், சாரிம்மா. நான் இனிமேல் அப்பா உன் மேலே சத்தியமாக குடிக்க மாட்டேம்மா. பரவாயில்லப்பா விடுங்க, இனிமேல் குடிக்கவே மாட்டேன். சரிப்பா.